ஹாய் சில்ட்ரன், வெல்கம் டு த செஷன். இப்போ வரலையும் நம்ம பைத்தானை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி டவுட்ஸ் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வித் மீ. என்ன டவுட்ஸ்னாலும் என்னோடய சேனலில் நீங்கள் போடுங்க, நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஓகே. அது ரிகார்டிங் டு த பைத்தான் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட். சரி, ஓகே. டுடே வாட் வி ஆர் கோயிங் டு சி, Today we are going to see about the scope of variables. Scope of variables. So, இன்னைக்கு நம்ம செஷனில் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், இப்போது வேரியபிள் அப்படின்னா நமக்கு தெரியும், இட் இஸ் அ வேரியபிள் அப்படின்னா இட் இஸ் அ மெமரி ஸ்பேஸ் allocated for some purpose. Okay, so now we are going to see what is scope of variable. Scope of variables means, இன்னும் தமிழில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் இந்த வேரியபிளில் நான் என்ன எவ்வளோ எந்த அளவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், வேர் இட் இஸ் ஆக்சஸபிள், தட் இஸ் எந்த அளவுக்கு என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் this scope of variable. So, எந்த ரீசன்காக இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் கான்செப்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணுறதில் நம்ம முன்னாடி செஷன்ஸில் எல்லாம் பார்த்துருக்கோம். வாட் வி ஹேட் லேர்ன்ட் இஸ் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள். இந்த ரெண்டு பற்றியும் கண்டிப்பாக நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ let me explain first what is global and local variable. Already we learned what is global and local variable. Let me explain the scope of the variables. Scope of the variables means how many minutes or how many times the memory will be refreshed and reused. That is scope of variables. Scope of variables na the variables am na evlo mani neram enala use panikka mudiyo, that means and the memory allocate panirken illaya, ovvor tharaveyum na statement execute pannumbodhu and the memory la poiittu variable access pannum. வேரியபிள் போயிட்டு உட்காந்து அதில் நமக்கு கொடுக்குற அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணோம். ஸோ அதுக்காக தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸில் நமக்கு என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். குளோபல் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் டிக்ளேர் பண்ணுறது, இட் இஸ் கோயிங் டு டிக்ளேர் ஃபங்க்ஷன் அவுட் சைட். அண்ட் லோக்கல் மீன்ஸ் ஃபங்க்ஷன் இன்சைட். வி டெஃபினெட்லி நோ வாட் இஸ் ஃபங்க்ஷன். We doesn't know, no? What is function? Function, அப்படின்னா நிறைய பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போது ஃபங்க்ஷனுக்கு அவுட்சைடில் டிக்ளேர் பண்ணால் தட் இஸ் குளோபல், ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் டிக்ளேர் பண்ணால் தட் இஸ் லோக்கல். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனுக்கு அவுட்சைடில் எப்படி வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறது, இன்சைடில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் பாடி இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் பாடியில் inside the function. Function body means inside the function local variable scope. What is mean by that? That means in this function body itself the local variable will be used. If it is called somewhere other from this function means it won't work. ஃபங்க்ஷன் பாடின்னு ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே நான் வந்து டிக்ளேர் பண்ணுற எல்லாமே லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிளை நான் இந்த ஃபங்க்ஷனை தாண்டி வேறு ஏதாவது பர்பஸ்க்காக கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு இந்த வேல்யூ கால் ஆகாது, ஏன்னா இது லோக்கல் வேரியபிள். ஓகே, இந்த லோக்கல் வேரியபிளோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன், இட் ஷுட் பி டிக்ளேர்ட் இன்சைட் தி ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன், variable created inside the function, it's automatically comes as a local. And next, it exists only the function variable is executed. And next, format arguments local to a function. Okay, so in the function, in a local variable, அப்படின்னு சொன்னாலே எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது தாண்டி வெளியில் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுதான் ஃபங்க்ஷன் லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட், இதில் லோக்கல் வேரியபிள் சொல்லியாச்சு, இப்போ குளோபல் வேரியபிள்னா ஃபங்க்ஷனுக்கு அவுட்சைடில் க்ரியேட் பண்ணுறது. அப்போ நான் எந்த இடத்துல வேணாலும் என்னோடய ஃபங்க்ஷனாக நான் கால் பண்ணிக்கலாம், என்னோடய வேரியபிளை கால் பண்ணிக்கலாம், தட் இஸ் ஃபங்க்ஷன்
sorry, function outside we get declared and it is called as a global variable. So, ஒரு சின்ன example, உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க அதே example, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷன் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் டெஃப் லோக்கல் லோக் அப்படிங்கிற என்னோடய ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேமில் ஒய்யோட வேல்யூ ஜீரோ, ஓகே ப்ரிண்ட் ஒய். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ ஜீரோ எனக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ லோக்கல் அப்படின்னு கால் பண்ணேன்னா, இந்த நேமை கால் பண்ணேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு ப்ரிண்ட் ஆகும். திஸ் இஸ் இன்சைட் த ஸ்கோப். ஓகே இப்போ சேம் ஆஸ் லைக் தட், டெஃப் லோக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லோக்கல் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்குன்னு கால் பண்ணிட்டு ப்ரிண்ட் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு இட் ஷோஸ் த எரர் மெசேஜ். என்ன எரர் மெசேஜ் காட்டும், திஸ் நேம் எரர், நேம் ஒய் நாட் இஸ் நாட் டிஃபைன்டு, நேம் ஒய் இட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ இஃப் ஐ எம் டிக்ளரிங் லைக் திஸ், இந்த ஒய்ங்கிற இந்த லோக்கல் வேரியபிளை நான் கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரிண்ட் ஒய் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒய் இட் இஸ் நாட் டிஃபைன். ஒய் பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இட் வில் நெவர் கெட் எக்ஸிஸ்ட் ஆன் தி அவுட் சைட். ஸோ திஸ் இஸ் லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னு நான் என்ன சொன்னேன், வெளியில் அவுட் சைடில் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, அது எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷன் குளோபல் வேரியபிளோட கான்செப்ட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த புக் கிவன் எக்ஸாம்பிள் கிவன் இன் த புக் இட் செல்ஃப். ஓகே சி திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் குளோபல் வேரியபிள். ஸோ சிங்கிறது எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்ததான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹேட் டிஃபைன் அ ஃபங்க்ஷன் ஆட் print c means the c will be used here, add and output will be 1. okay, here it is a global declaration, that means it is not defined inside the function but it called inside the function. okay, na c ingra variable in the function ku outside la create pannirken, ana in the function kulliye na idha call pannirukkaradunala it is a global variable, it is a global variable. okay, next we see the another example for global variable. In this I am having a c value, global variable, and I am declaring one function and I am incrementing the global variable c is equal to c plus 2. It gives a error message here. Why? Because idhula global abingra oru keyword illa, we are not using the keyword global. Why? Because other than the global keyword we are not able to do anything other than the global keyword. ஓகே இந்த சிங்கிற வேல்யூவை நான் இங்கே யூஸ் பண்ணும்போது எனக்கு குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும், இல்லைனா டிக்ரிமெண்ட் பண்ண முடியும். ஓகே சி அவுட்புட் என்ன இருக்குது, அன்பவுண்ட் லோக்கல் எரர், சி ரெஃபரன்ஸ்ட் பிஃபோர் அசைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நான் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ நான் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னென்ன இருக்கணும், குளோபல் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கணும். அதுக்குமே அவங்க புக்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சி ஹியர் x is equal to 0, def add global x, x is equal to x plus 5. So, அப்போ எனக்கு inside the class, நான் adding x value, வெளியில் declare பண்ணியிருக்கேன், ஆனால் உள்ளே கால் பண்ணும்போது global xன்னு கால் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் xோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டசன்ட் கிவ் எனி எரர். ஸோ குளோபல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் டசன்ட் கிவ்ஸ் எனி எரர். கிளியர் சில்ட்ரன்? ஓகே நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த லோக்கல் குளோபல் வேரியபிள். In this example, we are going to see how global and local variable will be used. Already, நமக்கு தெரியும் global x அப்படின்னு கொடுத்தாலே அது global variable தான். ஸோ எக்ஸோட வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், ஒய்யோட வேல்யூவை நான் அங்கேயே கால் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கலில் கால் பண்ணும்போது ஜஸ்ட் இட் கிவ்ஸ் அ வேல்யூ, எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ இட் டிஸ்பிளேஸ். ஸோ த சேம் இன்ஃபர்மேஷன் லோக்கல் வேல்யூவை நான் எப்படி ஹோப் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹியர் தே ஆர் கிவிங் அ லோக்கல் எக்ஸ் வேல்யூ and global x value. So, எனக்கு local x value ல நான் என்ன ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்களாம், this is 10. எக்ஸுங்கிற வேரியபிள் வெளியில் அவுட்சைடில் டிக்ளேர் பண்ணியிருக்கும்போது இட் இஸ் அ குளோபல், இன்சைடில் டிக்ளேர் பண்ணிக்கும்போது இட் இஸ் அ லோக்கல். ஸோ அந்த லோக்கல் எக்ஸ்னால் எனக்கு 10 ப்ரிண்ட் ஆகும்,
global x na enak enna print aagum 5 print aagum. Okay children, are you able to understand? I hope that you are able to understand the concept of global and local variable. Next we see functions using libraries, built-in functions and mathematical functions on the next session. Thank you.